வேதாகம பாடங்கள் தொகுதி 6 பொது சிருஷ்டி அத்தியாயம் 13 தலைப்பு பெற்றோர் என்ற முறையில் பொது சிருஷ்டியின் கடமை பக்கம் 721 முதல் 725 வரை பிள்ளையின் மனதை சரியாகபடி பயிற்றுவித்தல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். பிள்ளை வளர்ந்து உலகத்தில் படிக்க வேண்டிய காரியம் எவ்வளவு இருக்கிறது என்று அறியும் போது அவன் வாசிக்கும்படியாக உற்சாகப்படுத்தப்பட வேண்டும். ஆனால் ஆரம்பத்திலிருந்தே சக்கை போன்றுள்ள கட்டுக்கலைகளையும் அறிவு களஞ்சியத்தையும் விவேகத்துடன் பகுத்துணர கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். சக்கைகளை மனதில் சேகரித்து வைப்பது முக்கியத்துவம் இல்லாத ஒன்றை விட மோசமானது. அது ஒரு தீமையாக ஒரு தடையாக இருக்கும் என்று போதிக்கப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, அது முக்கியமான நேரத்தை எடுத்துக்கொண்டது அறிவை சேர்த்து வைக்கும்படியாக அதை பிரயோஜனப்படுத்தி இருக்கலாம். மேலும் அவனுடைய வாழ்க்கையில் கடமைகளை சரியானபடி செய்வதற்கு அது வெகு சீக்கிரத்தில் அவனுக்கு அதிகமாக தேவைப்படும். அவன் கதை புத்தகங்களை அல்ல அறிவை கொடுக்கிற புத்தகங்களை வாசிக்கும்படியாக உற்சாகப்படுத்த வேண்டும். அவன் தன்னுடைய தேசத்தை குறித்தும் அதன் சரித்திரத்தை குறித்தும் தகுந்த அறிவுள்ளவனாகவும் உலகத்தின் மற்ற தேசங்களை குறித்து போதுமான அறிவுள்ளவனாகவும் இருக்க வேண்டும். இவைகளை சரித்திரங்கள் மூலமாக அறிந்து கொள்ளலாம். ராஜ்யங்கள், யுத்தங்கள், தளபதிகள் ஆகியவைகளை குறித்த சரித்திரத்தை மாத்திரம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கூறவில்லை. ஆனால் கடந்த காலத்திலும் தற்காலத்திலும் குறிப்பிடத்தகுந்த வளர்ச்சியடைந்துள்ள சமுதாய நல்லொழுக்கம், அறிவு ஆகியவை காண்பிக்கிறவைகளை குறித்து நாங்கள் கூறுகிறோம். அவனுடைய எதிர்கால கல்வியின் ஒரு பகுதியாக இந்த அறிவு இருப்பதற்கு குழந்தைக்கு காண்பிக்கப்படல் வேண்டும். அவனுடைய சிந்திக்கும் திறமையும் தீர்மானிக்கும் திறமையும் உற்சாகப்படுத்தப்பட வேண்டும். இப்படியாக அறிவை கொடுக்கக்கூடியவைகளை வாசிக்கும்படியாக அவனுடைய ஈடுபாட்டை பெற்ற பின்னர் இதற்கு எதிர்மாறாக உள்ள கலைகள், குப்பை, மயக்குகிற விஷயங்களை கொண்டவைகளை வாசிக்காமல் இருக்கும்படி செய்ய வேண்டும். ஏனெனில் அவைகள் அவனுக்கு தீமை விளைவிப்பதுடன் வாழ்க்கையின் கடமைகளை செய்ய தயாரற்ற நிலையில் விட்டுவிடும். இவைகளையெல்லாம் அன்பான முறையிலும் தோஷமான முறையிலும் காண்பிக்கப்பட வேண்டும். கொள்ளை நோயான பொல்லாத யோசனைகள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ஸ்டாண்டர்ட் என்ற பத்திரிகையின் பகுதியில் சமீபத்தில் ஒரு கதையை கேள்வி செய்து பின்வருமாறு எழுதப்பட்டிருந்தது. அது நாம் படிக்க வேண்டிய பாடத்தின் மோசமான பகுதியை காட்டுகிறது. இந்த விஷயத்தை குறித்த மோசமான சிந்தனைகள் என்னவெனில், மனிதனின் நினைவில் பதிந்துவிட்ட அசிங்கமான காரியங்கள் தான். பல வருடங்களுக்கு முன்னதாக, எத்தனை வருடங்களுக்கு முன்பதாக என்பது முக்கியமில்லை. இந்த தேசத்திலா அல்லது வேறு தேசத்திலா என்பதும் முக்கியமில்லை. மதிப்பிற்குரிய ஒரு பெண்மணி அவளுடைய மரணப்படுக்கையில் இருந்தால், அவள் இன்னும் இளமை பருவத்தில் இருந்தால், அவளுடைய வாழ்க்கை மிகவும் மேன்மையானதாக இருந்தது. அவளின் ஒவ்வொரு செயலிலும் வார்த்தையிலும் அவள் தூய்மையின் மறுபிறப்பாக இருந்தால், அவளுடைய முழு வாழ்க்கையிலும் அவள் ஒரு கெட்ட வார்த்தை கூட கேட்டிருப்பாள் என்பது நம்ப முடியாததாய் இருந்தது. ஆனால் அவளுடைய சித்த பிரமையில் அவளுடைய நண்பர்களும் உதவியாளர்களும் கேட்கும்படியாக சரமாரியான அசிங்கமான கெட்ட வார்த்தைகளை பேசினாள். அதை கேட்டு அவர்கள் மலைத்து நின்றார்கள். இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவள் எங்கே கேட்டிருப்பாள் என்பதை அவர்களால் கற்பனை செய்து கூட பார்க்க இயலவில்லை. அவர்கள் அதை ஒருபோதும் அறிந்து கொள்ளவும் முடியவில்லை. ஆனால் அவள் அவைகளை ரகசியமாக நேசித்து அவைகள் மேல் பெருமிதம் கொண்டாள் என்று அவர்கள் யூகிக்கலாமா? அப்படி அல்ல. உண்மையான யூகம் என்னவென்றால், ஒரு பொல்லாத வேளையில் அவள் அதை கேட்டு அவைகளை அவள் முற்றிலுமாக வெறுத்தாள். மேலும் அவைகளை மறக்கும்படியாக அவள் எடுத்த ஒவ்வொரு முயற்சியிலும் அவள் தனது ஞாபகத்தில் இறுக்கமாக வைத்து விட்டாள். அது அவளுடைய மரணம் வரை அவளுடையே இருந்தது. அது இரக்கத்தினால் சொல்லப்பட்ட கருத்தாகும், நியாயமான கருத்தாகும். ஆனால் அது எப்பொழுதும் நினைத்திருக்க முடியாது. அசுத்தமான எண்ணங்களையும் ஆபாசமான படங்களை பற்றிய சிந்தனையை பெறும்படியான மனதும் கற்பனா சக்தியும் பல மணி நேரங்கள் அல்லது நாட்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கும் போது இப்படிப்பட்ட சீர்கட்ட மனநிலைமையை யார்தான் சொல்ல முடியும்? ஆதிக்கம் செலுத்துகின்ற சீர்கேட்டையும் நிலைத்து நிற்கிற சந்திரத்தையும்
மனதிலே பதிக்கிற அநேக பொல்லாங்குகளில் மேதாவியான ஒரு மனிதனால் எழுதப்பட்ட ஒரு மோசமான புத்தகத்தை விட பொல்லாங்குகள் நிறைந்த இந்த உலகத்தில் திடுக்கிட வைக்கின்ற தீமை விளைவிக்கின்ற காரியம் வேறு ஒன்றையும் நாங்கள் அறிவோம். குழந்தையின் மனதில் மதம் பற்றிய விஷயத்தில் விசேஷ பயிற்சி தேவை. இதில் கிறிஸ்தவ பெற்றோர் அவனுடைய போதனையாளராக இருத்தல் வேண்டும். மதத்தை பற்றிய குழப்பமான கருத்துக்கள் நிறைந்த உலக நிலைமையிலும் பொதுவான பள்ளிக்கூடம் பொதுவான போதனை ஆகியவற்றில் முன்னேற்றமடைந்த நோக்கங்கள் இருக்கும் நிலைமையிலும் எந்த மதத்தை பற்றியும் கற்றுக் கொடுக்கும்படியான எந்த முயற்சியும் இதில் நாட்டமுள்ளவர்களின் மனசாட்சிக்கும் எண்ணங்களுக்கும் எதிரடையாக இருக்கும். ஆகவேதான் பொதுவான பள்ளிக்கூடங்களில் மத சார்புள்ள விஷயங்கள் போதனைகள் முறைகள் சடங்குகளும் இருக்கக்கூடாது என்ற நியதி வற்புறுத்துகிறது. வேதாகமம் தேவனுடையது என்று நாம் மரியாதை செலுத்துவது ஒரு பக்கம் இருந்தாலும் யூதர்கள் புதிய ஏற்பாட்டின் போதனைகளுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்று நாம் நம்புகிறோம். எப்படியெனில் அநேகர் குறை கூற வேண்டும் என்ற எண்ணத்தில் பழைய ஏற்பாட்டின் அதிகமான பகுதிகளுக்கு எதிராக இருப்பது போன்று புதிய ஏற்பாட்டிற்கும் எதிராக இருக்கிறார்கள். சில நாசிகர்கள் சந்தேகவாதிகள் புத்த மதத்தினர் பிரம்ம ஞானிகள் ஆகியோர் வேதாகமத்திற்கு முற்றிலும் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். மற்றவர்கள் பொதுவான மொழிபெயர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவர்கள். ஏனெனில் இவர்கள் எல்லோருமே பள்ளிகள் நடத்துவதற்கு வரி செலுத்துபவர்கள். ஆகவே அந்த சௌகரியங்களை அனுபவித்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஆகவே மதத்தை பற்றிய விஷயங்களை பள்ளிக்கூடங்களில் இருந்து அகற்றி விடுவது நியாயமானதாகவும் ஞானமுள்ள செயலாகவும் இருக்கும். அதோடு வேதாகமத்தை மத சம்பந்தப்பட்ட ஒரு புத்தகம் என்று எடுத்துக்கொள்ளாமல் அது ஒரு புராண சரித்திரம் என்று அங்கீகரித்து பள்ளிகளில் புகுத்தலாம். வேதாகமத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு வெறுப்பூட்டாதபடி இப்படி செய்யலாம். வேதாகமம் தேவனுடைய வார்த்தை என்று நாம் பயபக்தியை காட்டுவது தெரிந்திருக்கிறபடியினால் இந்த யோசனை சிலருக்கு வினோதமாக தோன்றலாம். ஆனால் பொன்னான பிரமாணத்தின்படி அதுவே சரியான முறை என்று நாம் நம்புகிறோம். உண்மைதான், நாம் ஒரு சிறுபான்மையானோராகத்தான் இருக்கிறோம். ஆகவே நாம் அதை அமுல்படுத்த வேண்டும் என்று எண்ணினால் நம்முடைய முயற்சி பலம் இல்லாததாக இருக்கும். மற்ற ஒழுக்கம் பற்றிய சீர்திருத்தங்களை வற்புறுத்துவதை காட்டிலும் இதை வற்புறுத்துவது தங்களுடைய கடமை என்று புது சிருஷ்டிகள் எண்ணக்கூடாது. புது சிருஷ்டிகள் அனைவருக்கும் புது சிருஷ்டியை அபிவிருத்தி பண்ண வேண்டிய உன்னதமான வேலை இருக்கிறது. ஆகவே இப்படியான ஒழுக்கம் பற்றிய சீர்திருத்தங்களை தற்போதைய வேளையில் ராஜ்யம் வரும் வரை உலகத்தாரின் கையில் விட்டுவிடலாம். ஆனால் இந்த விஷயங்களை பற்றி நம்முடைய உணர்வுகளை கூறும்படியான சந்தர்ப்பம் ஒருபோதும் வராவிட்டாலும் நாம் தெளிந்த புத்தியோடு இருப்பதும் நீதியோடு முற்றுமாக இணைந்து செல்லுவதும் மிகவும் முக்கியமானது. எப்படியானாலும் வாழ்நாட்களில் 6 வருடத்திற்கு குறைவாக வாரத்தில் 5 நாட்கள் ஒவ்வொரு நாளும் 6 மணி நேரம் என்பது நிச்சயமாகவே நம்முடைய நாட்களின் பிள்ளைகளை சுற்றியுள்ள உலக பிரகாரமான எண்ணற்ற காரியங்களுக்கென ஒதுக்கப்படுவது மிக குறைவானதாகும். உலக சம்பந்தப்பட்ட படிப்பிற்காக இப்படி குறைவான நேரம் ஒதுக்கப்படுவதால் பெற்றோர்களுக்கும் அவர்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆவிக்குரிய போதனையாளர்களுக்கும் நல்ல மத போதனையை அளிப்பதற்கு உண்மையிலேயே அதிக நேரம் கிடைக்கிறது. ஒவ்வொரு வாரத்திலும் உள்ள 168 மணி நேரத்தில் உலக பிரகாரமான பாடங்களுக்கு நிச்சயமாகவே அதற்கென ஒதுக்கப்பட்டுள்ள 36 மணி நேரமும் முழுமையாக தேவை. விசேஷமாக நாம் வாசித்துக் கொண்டிருக்கிற கடினமான காலங்களில் அநேக தடவைகளில் பிள்ளைகள் 3 வருடத்திற்கு மேல் இப்படியான பயிற்சி பெறுவதற்கு தடையாக இருக்கிறது. இதனை தொடர்ந்து வரும் ஞாயிறு பள்ளிகளின் செல்வாக்கு எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 725 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.